ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபுட் டைம். இன்னைக்கு இந்த ஃபுட் டைம் சீரீஸில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆம்லெட் ரெசிபி தான் சொல்லித்தர போகிறேன். வழக்கமாக ஆம்லெட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஆம்லெட் ரெசிபி வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன மாதிரியான வடிவத்தில் செஞ்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரியான ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்லெட் ரெசிபி வந்து நம்ம கிரீன் ஆம்லெட்னு சொல்கிறோம். ஏன் அந்த கிரீன் ஆம்லெட்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம நிறைய கொத்தமல்லி இலையை நம்ம சேர்த்து தான் இந்த கிரீன் ஆம்லெட்டை தயார் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஆம்லெட் ரெசிபி தான் இது. வாங்க, இந்த கிரீன் ஆம்லெட் வந்து எப்படி நம்ம தயார் பண்ணு சொல்லி பார்க்கலாம். ஆம்லெட் செய்கிறதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்கு ஓரளவு பீட் ஆனதும் இது கூட நம்ம வந்து அடுத்த இங்கிலீஷ் சேர்த்துடலாம். பிடிச்சி நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன், இதோடைய சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், சாப் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை. இது கிரீன் ஆம்லெட்னால நீங்கள் அதிகமாகவே நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்ததும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சுவைக்கு ஏற்ப உப்பு எல்லாத்தையும் முட்டையோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரீன் ஆம்லெட்டுக்கு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி தயார் பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து இப்போ எப்படி குக் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி இந்த ப்ராசஸை பார்க்கலாம். இல்லாம தேவைக்கேற்ப பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆகிற நேரத்தில் நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்கையும் ஓரளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேன் நறுக்கிடலாம். இந்த முட்டை வந்து குக் ஆகிட்டு நேரத்துலே மெதுவாக என்ன பண்ணுங்கன்னா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபோல்டு பண்ணி விடணும். ஆம்லெட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு ஃபோல்டட் ஸ்டைலில் வந்து இந்த ஆம்லெட் வந்து குக் ஆகி வரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நம்ம இதில் சேர்த்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த கிரீன்ஸு, அந்த மல்லி இலை, இது எல்லாமே இந்த ஆம்லெட்டில் நல்லா ஃபோல்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபோல்டட் ஆம்லெட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரை ஃபார்மில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஆம்லெட் உள்ளே வந்து நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும். பார்க்கும்போது தெரியும், நல்ல ஒரு கோல்டன் கலரில் இந்த ஃபோல்டட் ஸ்டைல் கிரீன் ஆம்லெட் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டட் ஸ்டைல் கிரீன் ஆம்லெட் வந்து தயாராகிடுச்சு. அப்புறம் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப பிரமாதமாக வந்துருக்குது. வழக்கமாக இருக்கிற ஃப்ளாட்டாக இருக்கிற ஆம்லெட் மாதிரி இல்லாமல் இது ஒரு ஃபோல்டட் ஸ்டைலில் இருக்குது. உள்ள நல்ல ஒரு ஜூஸியாகவே குக் ஆகியிருக்குது. இது வந்து ஒரு பிரெட் டோஸ்ட்டு, அதேமாதிரி சாண்ட்விச் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஃபோல்டட் ஆம்லெட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய இந்த கிரீன் ஆம்லெட் ரெசிபி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் உள்ள டெக்னிக்ஸ் என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வழக்கமாக ஒரு ஆம்லெட் செய்யும்போது அது ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த கிரீன் ஆம்லெட் ரெசிபியில் வந்து நம்ம இந்த ஆம்லெட்டை நம்ம ஃபோல்டு பண்ணோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்த அந்த வெங்காயம், கிரீன் கொரியாண்டர் லீவ்ஸு, அதேமாரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நல்லா அந்த ஆம்லெட்டோட நல்லா ஃபோல்டாக இருந்தது. இந்த கிரீன் ஆம்லெட் பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா பிரெட்டில் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்லெட்டை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தயார் பண்ணியிருக்கனால
ஸோ உள்ள வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த க்ரீன் ஆம்லெட் ரெசிபி வந்து உண்மையிலே ஒரு புதுமையான ரெசிபி தான் இருக்கும், பார்த்தா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். ஓகே, இதே மாதிரியான நிறைய ரெசிபிஸ் வந்து நம்மளுடைய ஃபுட் டேப் சேனலில் வந்து இருக்குங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பயனடைங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கன் இருக்கும், அதே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் ரெசிபிலாம் உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வச்சுக்கிறோம். அடுத்த சூப்பரான ரெசிபியில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைன் ஆஃப் பண்ணுறது செஃப் ராஜ்மோகன்.